வணக்கம் நேர்களே மனத உரிமை கூட்டத் தொடரில் இன்று அமெரிக்கா இலங்கை தொடர்பான பிரேரணை சமர்ப்பித்திருந்தது இந்த பிரேரணை தொடர்பாக சமர்ப்பித்து அமெரிக்க தூதுவர் உரையாற்றுகையில் ஸ்ரீலங்காவின் மீள் நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்றும் இந்த பிரேரணைகள் தொடர்பாக ஸ்ரீலங்கா எதிர்வரும் மார்ச் மாதத்துக்கு ஒரு வருட காலத்துக்குள் இதை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கோரியிருந்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக பாகிஸ்தான் உரையாற்றியிருந்தது பாகிஸ்தான் இந்த பிரேரணை தாங்கள் முற்றாக நிராகரிப்பதாகவும் இது ஸ்ரீலங்காவின் உள்விகாரங்களை தலையிடுவதாகவும் குற்றச்சாட்டி இந்த பிரிவினை தாங்கள் எதிர்த்து வாக்கு அளிக்கப் போவதாக அவர் தெரிவித்திருந்தார்கள் இதைத் தொடர்ந்து இந்தியா உரையாற்றி இருந்தது இந்தியா ஒரு முக்கியமான உரை என்றுதான் சொல்ல வேண்டும் நல்ல இலங்கையிலே நல்லிணக்கத்தை உருவாக்குவதற்கும் உயர் பாக்க பாதுகாப்பு விலையம் நீக்கப்பட வேண்டும் இராணுவம் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் முழு குடியேற்றங்கள் செய்யப்பட வேண்டும் மற்றும் காணாமற் போனவர்கள் பற்றிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் விசாரணை என்பது இந்தியா கோரியிருந்தது உலக விசாரணையைத்தான் அவர்கள் கோரியிருந்தார்கள் சர்வதேச விசாரணை அவர்கள் கூறவில்லை இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் சுவிஸ் போன்ற நாடுகள் உரைகளை தொடர்ந்து வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது இருபத்தைந்து நாடுகள் ஆதரவாகவும் எட்டு நாடுகள் இந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்ளவில்லை பதிமூன்று நாடுகள் வாக்களி எதிர்த்து வாக்களித்திருந்தன முக்கியமாக இந்த இந்த வாக்களிப்பிலே யப்பேன் மலேசியா போன்ற நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது இருந்தன இதைத் தொடர்ந்து அமெரிக்க தூதுவர் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருந்த இந்த மாநாட்டிலே பத்திரிகையாளர்கள் எழுப்பிய எழுப்பிய கேள்விக்கு இது ஒரு இந்த பிரேரணை என்பது ஸ்ரீலங்கா அரசாங்கம் அங்கே பொறுப்பு கூறலையும் சுயமான விசாரணைகளை மேற்கொள்வதற்கான ஒரு உந்து சக்தியாக அமையும் என்றும் வரும் மார்ச் மாதம் இது தொடர்பான ஒரு மீளாய்வு கூட்டம் நடைபெறுகின்ற போது முழுமையாக இந்த பிரேரணை இந்த பிரேரணைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் இல்லையென்றால் இது ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கி நகர்த்தப்படலாம் என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருந்தார் முக்கியமாக இப்பொழுது இந்த பிரேரணை என்பது சர்வதேசத்தின் கதவுகளை திறந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த பிரேரணை தொடர்பாக நான் இந்த மனித உரிமை பேரவையின் ஜெனிவாவுக்கான தூதர் ஆரிய சிங்காவுடன் கருத்து கேட்டபோது தான் இந்த கருத்து எதையும் சொல்ல விரும்பவில்லை என்று அவர் மறுத்துவிட்டார் இது தொடர்பான மேலதிக விவரங்களையும் நாங்கள் இன்றைய செய்தியிலே காணலாம் அமெரிக்க தூதர்களுடைய அந்த பத்திரிகையாளர் மாநாடு இந்திய தூதர்களுடைய பத்திரிகையாளர் மாநாடு உட்பட ஏனைய விடயங்களையும் நாங்கள் இந்த செய்தி அறிக்கையிலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்